ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவியோடு நான். இன்றைக்கி நம்ம கவியோடு நானில் ரொம்பவே ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு பிரண்டை குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிரண்டையெல்லாம் சாப்பிட்டு நிறையா அதில் மருத்துவ குணங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு வச்சோன்னா. வாங்க, இன்றைக்கி அந்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு கடுகு, வெந்தயம், சோம்பு இது மூணும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நிறைய கைப்பிடி அளவு சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டும் உரித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் தக்காளி வந்து ஒரு 1.5 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. பிரண்டை வந்து ஒரு கொத்து அளவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பிஞ்சு பிரண்டையாக எடுத்துக்கோங்க. பிஞ்சு பிரண்டையாக எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து சக்கை இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற நாரெல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் நிறையாவே தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதில் பிரண்டையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது அந்த நார்மலாக அந்த க்ரீனில் இருந்து ஒரு மாதிரி ஒரு பேல் க்ரீன் மாதிரி ஒரு மாதிரி லைட் க்ரீனாக மாறணும். அந்த மாதிரி மாறுற வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயிலே. பாருங்கள், இந்த மாதிரி முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்குமான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த மாதிரி நல்லா வதங்க வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும் எண்ணெயிலே. இப்போ இதை வதக்கி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே வானிலையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. புளி குழம்புன்றதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்தோம்ல கடுகு, சோம்பு, வெந்தயம் இது மூணுத்தையும் அதிலே போட்டுடலாம். போட்டு இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் நிறையா போடுறதுனால கசக்குன்னு நினைக்காதீங்க, கசக்காது, அது வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போது இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது மூணுத்தையும் போட்டுடுறேன். சும்மா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து தக்காளி, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கி தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா குழம்பு கூட்டி வைக்கும் போது லாஸ்ட்டாக கூட நீங்கள் ஒரு சால்ட் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போது இது கூட நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பிரண்டை, அதையும் உள்ளார சேர்த்துக்கிறேன். குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வந்து அப்படியே நீங்கள் கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இது கூட நான் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த ஸ்பூன் சின்னதுன்றனால ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வதக்குங்க. அப்படியே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா குழம்பு வந்து இன்னுமே நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது அது அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிட்டோம். வதக்கிட்டு நம்ம புளி கரைச்ச தண்ணி இருக்குல்ல அதை வந்து சேர்த்துக்கலாம். புளியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன், எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே அரிசி கிழஞ்ச தண்ணியும் நம்ம சேர்த்துக்கணும். அரிசி வந்து ஊற வச்சுருப்போம்ல அந்த அரிசி தண்ணியை வந்து வடிகட்டி இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ வந்து குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும், கொஞ்சம் டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். அதுக்காக நீங்கள் ஃபுல்லாகவே வந்து வடித்த தண்ணி அந்த அரிசி கிழஞ்ச தண்ணியிலே கூட குழம்பு ஃபுல்லாக வைக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதை வந்து ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா குழம்பு வத்தி வரும்போது சூப்பரான அட்டகாசமான பிரண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். இதே மாதிரி வத்த வச்ச பிரண்டை குழம்பு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு சூப்பராக வரும். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எக்ஸ்ட்ரா சாதம் போகும் கண்டிப்பாக. இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
பாருங்கள், நம்மளோட குழம்பு அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக அப்படியே இப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இது பார்க்கும் போதே உங்கள் எல்லாருக்குமே டெம்ட் ஆகும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பை, சி யூ ஆல்.